அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் உலக மகளிர் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவுள்ளது 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் பொருளியல் பகுதியில் பாடம் 2 பொது மற்றும் தனியார் துறைகள் என்ற பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான வினாவிடைகளை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஏற்கனவே நாம் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் பகுதியில் பாடம் 1 முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் பொருளியல் பகுதியில் மொத்தம் 2 பாடம் மட்டும்தான் இருக்குது. அதில் ஒரு பாடம் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது, தற்போது 2வது பாடம். இந்த பாடத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இதனுடைய பங்களிப்பு வந்து இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற தொடர்பான வினாவிடைகள் தான் வந்து நம்ம பார்க்கலாம். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை குறிப்பாக இந்தியாவில் வந்து பின்பற்றப்படுகிறது கலப்பு பொருளாதாரம் தாங்க. கலப்பு பொருளாதாரனாவே கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் செக்டரும் இணைந்து செயல்படுதான்னு சொல்லலாம். இந்த கலப்பு பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் எல்பிஜி லிபரலைசேஷன் ப்ரைவேட்சேஷன் குளோபலைசேஷன் எல்பிஜி வந்து 1991 கொண்டு வராங்க. இந்த 1991 பிறகு தான் இந்தியாவில் பல்வேறு தனியார் தொழிற்சாலைகள் வந்து பெருகுவதற்கு முக்கிய காரணமாக வந்து தான் எல்பிஜி லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் இது தொடர்பான வீடியோ வினாக்களை தான் நம்ம பார்க்கலாம். சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் பொதுத்துறையும் தனியார் துறைகளுக்குன்னு பணிகளை ஒதுக்குறாங்க. கலப்பு பொருளாதாரம் என்பது பார்த்திங்கன்னா முதலாளித்துவம் ப்ளஸ் பொது உடைமை. கலப்பு பொருளாதாரம்னாவே முதலாளித்துவம் ப்ளஸ் பொது உடைமையின் கலவையாகும். இந்தியாவில் பொதுத்துறையின் வரலாறு பாருங்கள், எப்படியெல்லாம் வந்து இந்தியாவில் பொதுத்துறை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துருக்குன்ட்டு 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவினுடைய தொழில்துறை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பலவீனமான தொழில்துறை, குறிப்பாக வந்து வேளாண்மையை கொண்ட முதன்மை நாடாக இந்தியா இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் நிறுவிய 18 இந்திய போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டுமே நாட்டில் இருந்தன. ஆங்கிலேயர்கள் நிறுவிய 18 போர் தளவாட தொழிற்சாலைகள், குறிப்பாக வந்து 1947 சுதந்திரத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எத்தனை வந்து நிறுவியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் 18 இந்திய போர் தளவாட தொழிற்சாலைகள் மட்டுமே இருந்தன. அடுத்து பம்பாய் திட்டத்தை கட்டமைப்பதற்காக அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் ஒழுங்குமுறைகளின் தேவையை நோக்கமாக கொண்டு 1948 முதல் தொழிற்கொள்கை தீர்மானத்தின் அறிவிப்பில் தொழில்துறை வளர்ச்சியோடு உத்திகளை பரந்த வரைகளை கொண்டு வந்தது. ஸோ அந்த இந்தியாவில் பொதுத்துறையின் வரலாறில் வந்து பார்த்திங்கன்னா பம்பாய் திட்டம் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா முதல் இந்த பம்பாய் திட்டத்தை கட்டமைப்பு இருக்குது. இந்த பம்பாய் திட்டம்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில். பம்பாய் திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1940. ஸோ இந்த பம்பாய் திட்டம் எப்போ ஏற்படுத்தினாங்க 1940. இதன் மூலமாக தான் முதல் தொழிற்கொள்கைனாவே 1948. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க முதல் தொழிற்கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது 1948. முதல் தொழிற்கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1948. அடுத்ததாக மார்ச் 1950 அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைச்சாங்க. மார்ச் 1950 அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு ஏற்படுத்துகிறாங்க. திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1950. எந்த தீர்மானத்தில் வந்து எந்த தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது? அமைச்சரவை தீர்மானத்தால். எப்போ ஏற்படுத்தினாங்க திட்டக்குழு? 1950 மார்ச்சில். ஸோ 1950 தான் திட்டக்குழு அமைக்கப்பட்டது. 1951 தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்டது. தொழில்துறை சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1951. தொழில்துறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. பிரதமர் ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா இறக்குமதிக்கு மாற்று தொழில் மயமாதலின் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தார். ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா இறக்குமதிக்கு மாற்றாக ஒரு தொழில் மயமாதல் அடிப்படையில் கலப்பு பொருளாதாரத்தை கொள்கையை ஆதரிக்கிறார். அப்போ யார் வந்து கலப்பு பொருளாதார கொள்கையை ஆதரித்தார்? ஜவஹர்லால் நேரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலப்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 5 திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. மொத்தம் 12 5 திட்டங்கள். அதில் 11 முழுமையாக முடிஞ்சிருக்கும், 12வது முடிவத்துக்குள்ளே வந்து
ஐந்தாண்டு திட்டத்தை கலைச்சிட்டு நிதி ஆயோக்கு ஐந்தாண்டு திட்டத்துக்கு பதிலாக வந்து நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 1951 to 1956 முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 to 1956 நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எயித்து புத்தகத்தில் வந்து இதில் வந்து ஜஸ்ட்டு அந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றத மட்டும் இயரை மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 to 1960 இந்தியாவின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 to 1960 அடுத்த கேள்வி, இரண்டாவது தொழிற்கொள்கை தீர்மானம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1956 இரண்டாவது தொழிற்கொள்கை, முதல் தொழிற்கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1948 இந்த தொழிற்கொள்கை எத்தனை தொழிற்கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டு கேட்கலாம், அல்லது முதல் தொழிற்கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது, இரண்டாவது தொழிற்கொள்கை தீர்மானம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்கலாம். ஏற்கனவே ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. முதல் தொழிற்கொள்கை 1948, இரண்டாவது தொழிற்கொள்கை 1956. இந்திய பொருளாதாரத்தை வந்து அப்படியே ஒரு சார்ட்டாக தந்திருக்காங்க. இதில் இந்திய பொருளாதாரத்தை பொதுத்துறை தனியார் துறைன்னு பிரிக்கிறாங்க. பொதுத்துறையில் பார்த்திங்கன்னா துறைசார் பணிகள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களாக பிரிச்சிருக்காங்க. தனியார் துறையில் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட உரிமையாளர்கள், கூட்டு நிறுவனங்கள், கூட்டு இந்து குடும்ப தொழில்கள், கூட்டு நிறுவனங்கள் ப்ளஸ் நிறுவனம், பன்னாட்டு நிறுவனம் பிரிச்சிருக்காங்க. இந்த தனியார் துறையில் இருக்கிற நிறுவனங்கள் தான் பொதுத்துறையின்ட்டோ தனியார் துறைன்னு வரையறுத்திருக்காங்க. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சனுங்க. இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி, வீகேன் ஷார்ட்டை வச்சுக்காங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. அடுத்த கேள்வி, இந்திய புள்ளி விவர நிபுணர் யார்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் பிசி மகளனோபிஸ். இந்திய புள்ளி விவர நிபுணர் பேராசிரியர் பிசி மகளனோபிஸ். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி வந்து பிசி மகளனோபிஸ் மாதிரின்னு சொல்கிறாங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஐந்தாண்டு திட்டம் எரால்டு டோமர் மாதிரின்னு சொல்லுவாங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம் எரால்டு டோமர் மாதிரி, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி வந்து பிசி மகளனோபிஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த பிசி மகளனோபிஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்னர் பிரிட்மேன் மகளனோபிஸ் மாதிரின்னு அழைக்கிறாங்க. அப்போ பிசி மகளனோபிஸ்னு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி வந்து முதல்ல பிசி மகளனோபிஸ் மாதிரின்னு அழைச்சாங்க, பிறகு பிரிட்மேன் மகளனோபிஸ் மாதிரி என்று அழைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி பாருங்கள், பொதுத்துறையின் நோக்கங்கள். பொதுத்துறைக்கு என்னென்ன நோக்கங்கள் இருக்குன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உள்கட்டமைப்பை உருவாக்குதல் மற்றும் விரிவாக்கம் செய்வதன் மூலம் விரைவான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தல். ரெண்டு, வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்குதல். மூணு, வருமானம் மற்றும் செல்வங்களை மறுபகிர்வு செய்வதை ஊக்குவித்தல். நாலு, வேலைவாய்ப்பை உருவாக்குதல். அஞ்சு, சமச்சீர் வட்டார வளர்ச்சியை ஊக்குவித்தல். ஆறு, சிறிய அளவிலான மற்றும் துணை தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தல். ஏழு, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் இறக்குமதிக்கு மாற்றிடை துரிதப்படுத்தல். இது எல்லாம் தான் வந்து பொதுத்துறையினுடைய நோக்கங்களாக இருக்குது. அடுத்து பொதுத்துறை நிறுவனங்களை பார்க்கலாம். பொதுத்துறை நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இரண்டு வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன. பொதுத்துறை நிறுவனங்கள் இரண்டு வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. ஒன்று, அரசாங்கத்துடைய வரி, வசூல் வரி, கடமைகள், கட்டணங்கள் போன்றவற்றால் அவர்கள் திரட்டும் வருவாயின் மூலம் அரசாங்கம் அவர்களுக்கு முழுமையாக நிதியளிக்கிறது. ரெண்டு, நிறுவனத்தின் மொத்த பங்கு மூலதனத்தில் 51% அதிகமாக உள்ளது. பொதுத்துறை நிறுவனமாகவே அதில் கவர்மெண்ட் செக்டருடைய பங்கு வந்து 51%க்கு அதிகமாக இருக்கும். இது பல்வேறு அமைச்சகங்களின் கீழ் செயல்பட்டு வருகிறது. நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா சேவை நோக்கத்துடன் நிறுவப்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனம்னாவே அது சேவை நோக்கத்துடன் நிறுவப்பட்டிருக்கும். இது இந்தியாவினுடைய பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறத பற்றி பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய துறைமுகம். இது மக்களுக்கு பின்வரும் சேவைகளை வழங்குகிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறையினுடைய உறுப்புகள் அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள். அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள்னாவே குறிப்பாக வந்து கவர்மெண்ட்டு தான் எடுத்திருக்காங்க. இது எல்லா நாடுகளிலும் பொதுவாக இருக்கும். எடுத்துக்காட்டு, தபால், தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, இந்தியாவிலுள்ள நீர்ப்பாசன திட்டங்கள், இதெல்லாமே வந்து அரசு துறையால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள். ரெண்டாவது, கூட்டுத்துறை நிறுவனங்கள். கூட்டுத்துறைனா ஒரு பிரைவேட்டும் ப்ளஸ் ஒரு கவர்மெண்ட்டும் சேர்ந்து இணைகிறதா கூட்டுத்துறை நிறுவனம் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு, இந்தியன் ஆயில் பெட்ரோனஸ் தனியார் நிறுவனம், இந்தியன் ஆயில்
ஸ்கை டேக்கிங் நிறுவனம், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம். க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்கலான்னா, கூட்டுத்துறை நிறுவனங்களில் அல்லாதது எது, இல்லை கூட்டுத்துறை நிறுவனங்களில் பின்வற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்கலாம். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ கூட்டுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு, இந்தியன் ஆயில் பெட்ரோனஸ் தனியார் நிறுவனம், இந்தியன் ஆயில் ஸ்கை டேக்கிங் நிறுவனம், ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம். அடுத்து பொதுக்கழகம். பொதுக்கழகம் என்பது இந்த அமைப்பு வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் பொதுக்கழகத்தினை நிறுவது. பொதுக்கழகம் என்பது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் ஏற்படுத்துவதுதான் பொதுக்கழகம். எடுத்துக்காட்டு எல்ஐசி, ஏர் இண்டியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்பிஐ, மின்சார வாரியம், இபிஐ. அப்போ இதெல்லாமே பொதுக்கழகம்னு சொல்கிறாங்க. இப்போயும் அந்த பொதுக்கழகத்தில் எல்ஐசியும் வந்து விற்கிறதா சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் நவ் ப்ரெசென்ட்டில் சொல்லணும்னா எல்ஐசியும் விற்கிறன்னு சொல்லியிருக்காங்க, ஏர் இண்டியாவும் வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுக்கழகமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம், ஏர் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி, மின்சார வாரியம். அடுத்து தொழில்களை வகைப்படுத்துகிறாங்க. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய அரசின் 1956 தொழில் கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக தோற்றத்தை கண்டன. ஸோ இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் எந்த தீர்மானத்தின் வாயிலாக அதன் தோற்றத்தை கண்டிருக்குன்னா, இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் 1956 தொழில் கொள்கை தீர்மானம். இந்த தீர்மானத்தின் 1956 தீர்மானமானது தொழில்களை 3 வகை பிரிவுகளாக வகைப்படுத்துகிறாங்க. 1956 தீர்மானம் தான் தொழிலை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று அட்டவணை ஏ, அதாவது அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்களை வந்து அட்டவணை ஏன்னு குறிப்பிட்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு மட்டும் உரியது என்னன்னு சொல்கிறாங்க, அட்டவணை ஏன்னு சொல்கிறாங்க. தனியார் துறை தொழில்கள் மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில் தொழில்கள் பார்த்திங்கன்னா அட்டவணை பி என குறிப்பிட்றாங்க. அதை இப்போ தொழில்துறையை பொறுத்தவரையும் 1956 தீர்மானத்தின்படி 3 வகையாக பிரிக்கிறாங்க, அட்டவணை ஏ, அட்டவணை பி, அட்டவணை சின்ட்டு. அட்டவணை ஏல முழுக்க முழுக்க அரசால் நிர்வகிக்கப்படும் நிறுவனங்களாக இருக்கும். அட்டவணை பி வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறை தொழில்கள் மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கான துணை புரியக்கூடிய தொழில்கள் எல்லாமே அட்டவணை பியில் இருக்கும். மீதமுள்ள தொழில்கள் தனியார் துறையில் அட்டவணை சியில் குறிப்பிடுவாங்க. இப்போ தொழில்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க, அட்டவணை ஏ, அட்டவணை பி, அட்டவணை சி, அது எதானு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பொதுத்துறைகள் பின்வரும் 9 வகைகளாக பிரிச்சுருக்காங்க. பொதுத்துறை மட்டுமே எத்தனை வகைகளாக பிரிச்சுருக்காங்க, 9 வகைகளாக பிரிச்சுருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். 1, பொதுத்துறை நிறுவனங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு அத்தியாவசிய உள்கட்டமைப்பை வழங்க வேண்டும். இவைகள் முதன்மை பொது பயன்பாடுகள் என அழைக்கப்படுகின்றன. எது எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த முதன்மை பொது பயன்பாடுகள்ன்றது விமான நிறுவனங்கள், கப்பல் போக்குவரத்து, ரயில்வே, மின் உற்பத்தி, தொலை தொடர்பு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொது பயன்பாடு, முதன்மை பொது பயன்பாடுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, பொதுத்துறை நிறுவனங்கள் கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா கட்டளை பொருளாதாரத்தின் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். கமாண்டிங் எய்ட்ஸ் ஆஃப் த எக்கனாமி. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனம் எது கட்டளை பொருளாதாரத்தின்னா பாதுகாப்பு, வங்கி, நிலக்கரி சுரங்கங்கள், எண்ணெய், எஃகு போன்றவை. அடுத்ததான் 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பொதுத்துறை ஒரு தொழில் முனைவோர் பங்கினை வகிக்க வேண்டும். அதாவது வேறு விதமாக கூறினால் இதனை மூலதன தீவிர தொழில்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு இரும்புத்தாது, பெட்ரோ வேதிப்பொருள், உரம், சுரங்கம், கப்பல் கட்டுமானம், கனரக பொறியியல் போன்றவை. 4, அரசு முற்றுரிமையின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் இதில் அடங்கும். அரசு முற்றுரிமையின் கீழ் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு உபகரணங்கள், பாதுகாப்பு உற்பத்தி, ரயில்வே, ரோலிங் ஸ்டாக் போன்றவை. 5, உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு மட்டுமே பிரத்யோகமாக இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும். உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மட்டுமே பிரத்யோகமாக பொதுத்துறை நிறுவனங்கள், எடுத்துக்காட்டு அணுசக்தி. நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள், எடுத்துக்காட்டு மருந்து, காகிதம், உணவகம் போன்ற. 7, நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள், எடுத்துக்காட்டு ஜவுளி, பொறியியல் போன்றவை. 8, வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள், இந்திய உணவுக் கழகம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சிசிஐ போன்ற வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்கள், எடுத்துக்காட்டு. 9, ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவையை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள், எடுத்துக்காட்டு மெக்கா நிறுவனம். இது எல்லாமே அப்போ பொதுத்துறை வந்து 9 பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க. அது என்னன்றதை நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. எடுத்துக்காட்டாக கேட்பாங்க,
அடுத்தது நிதி ஆயோக். நிதி ஆயோக் தான் ஏற்கனவே திட்டக்குழுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்டதாக நிதி ஆயோக். நிதி ஆயோக் வந்து 65 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திட்டக்குழுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் சொல்லலாம். இது அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் இந்த அதிகாரம் தற்போது நிதியமைச்சகத்தின் கீழ் உள்ளது. நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா 2015 ஜனவரி 1st செயல்பட தொடங்கியுள்ளது. நிதி ஆயோக்கு 2015 ஜனவரி 1st நிதி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதுவே வந்து நிதிக்கான விரிவாக்கமும் கேட்டிருந்தாங்க ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நிதி ஆயோக் எப்போ தொடங்கினாங்க? ஜனவரி 1st, 2015. 9 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படியே சார்ட்டாக தந்திருக்காங்க. 1 விமான போக்குவரத்து, 2 பாதுகாப்பு, 3 கனரக பொறியியல், 4 ரயில்வே, 5 அணுசக்தி, 6 மருந்துகள், 7 பருத்தி நெசவு, 8 இந்திய உணவுக் கழகம், 9 மெக்கான். அடுத்த கேள்வி, சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிட பயன்படும் குறியீடுகள் என்னென்ன? சமூக பொருளாதார மேம்பாட்டை எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அளவிட பயன்படும் குறியீடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வியறிவு, வேலைவாய்ப்பின் அளவு, இதெல்லாம் தான் சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிட பயன்படும் குறியீடுகள். சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிட பயன்படும் குறியீடுகள் மொத்தம் 4 இருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வியறிவு, வேலைவாய்ப்பின் அளவு. இது பார்த்திங்கன்னா புதிய மதியுரையக குழு எனப்படும் நிதி ஆயோக் என்ற அமைப்பினால் மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சமூகத்துறை முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் பொருத்தமான தளத்தை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65.80 ஆண்டுகள். இது ஆண்களுடைய சராசரி ஆயுட்காலம் 65.80. இதே பெண்களின் சராசரி ஆயுட்காலம் 68.83 ஆண்டுகள். ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 65.80 ஆண்டுகள். அதே பெண்களுடைய கணக்கெடுப்பு, பெண்களுடைய வயது பார்த்திங்கன்னா 68.33 ஆண்டுகள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனாவது மக்கள் தொகைனா 15th மக்கள் தொகை கணக்கெடுப்பு. முதன் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுத்தவர் வந்து மேயா பிரபு. முறையான மக்கள் தொகை கணக்கெடுத்தது வந்து ரிப்பன் பிரபு தாங்க. 1881 கொண்டு வந்திருப்பார். முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தவர் வந்து ரிப்பன் பிரபு. அடுத்த கேள்வி பாருங்கள், 2018-19 மத்திய வரவு செலவு திட்டத்தில் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தது. க்வெஸ்சன் எப்படி கேட்கலான்னா, தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை எந்த மத்திய வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தினாங்க? தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை மத்திய அரசாங்கம் எந்த மத்திய வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தியதுன்னா 2018-19 நிதி செலவு திட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தது. அடுத்ததாக அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்சி, சர்வ சிக்ஷா அபியான்னு சொல்லுவாங்க இதனுடைய விரிவாக்கம், எஸ்எஸ்சிக்கான விரிவாக்கம், அனைவருக்கும் கல்வி இயக்கம். இது பார்த்திங்கன்னா இந்திய அரசின் முதன்மை திட்டத்தின் அங்கமாகும். இந்திய அரசினுடைய முதன்மை திட்டத்தின் அங்கமாகும். 6-14 வயதுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன்களும் கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதை செயல்படுத்துகிறது. அனைவருக்கும் கல்வி இயக்கம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ வந்து இந்திய அரசின் முதன்மை திட்டத்தின் நோக்கம் அங்கமாகும். 6-14 வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வி, வாழ்க்கை திறன்களுடன் கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்காக செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் ஒரு பயிற்சாட்டு தந்திருக்காங்க, பயிற்சாட்டு. அதில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2018-19 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்தெந்த துறை வந்து எவ்வளோ பங்களிப்பு தந்திருக்குன்னு பார்க்கலாம். வேளாண்மை துறை வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறை வந்து 15.87% தந்திருக்காங்க 2018-19 அறிக்கையில். இது
18-19 அறிக்கையில் வேளாண் துறை வந்து பங்களிப்பு 15.87%, தொழில்துறை 29.73%, பணிகள் துறை 54.40%. கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்கலாங்க. 2018-19 இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்களிப்பு எவ்வளவு, தொழில்துறையின் பங்களிப்பு எவ்வளவு, பணிகள் துறையின் பங்களிப்பு எவ்வளவுன்னு கேட்கலாம். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. வேளாண் துறை 15.87%, தொழில்துறை 29.73%, பணிகள் துறை 54.40%. மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2018-19 வேளாண் துறைனா 15.87%, தொழில்துறை 29.73%, பணிகள் துறை 54.40% கொண்டிருக்கு. இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான வினாவிடைகளை பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.